ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2017 ஒரு ஃபேமிலி ட்ராமா அட்வென்ச்சர் ஃபேண்டசி அனிமேஷன் மூவியாக ரிலீஸ் ஆன கோகோ, அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக இந்த ஹாரர் மூவிஸு, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸு அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. அதனால் ஒரு சின்ன சேஞ்சுக்காக ஒரு ஃபீல் குட் மூவி ப்ரெசென்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை இன்றைக்கி சொல்லலாம்னு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு சின்ன பையனை இந்த படத்தில் காட்டுறாங்க. அவனோட பேர் பார்த்திங்கன்னா மிகேல். அவனுக்கு மியூசிக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க ஃபேமிலி அப்படியே அவனுக்கு ஆப்போசிட், அவங்களுக்கு மியூசிக்னால் சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ மியூசிக் தான் ஆம்பிஷன் அப்படின்னு இருக்க இந்த பையன் ஒரு சாபத்தினால மேல் உலகத்துக்கு போயிடுறான். ஸோ இப்படி செத்து மேல் உலகத்துக்கு போன அந்த பையன் அங்கே என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிறான், ஸோ அங்கே நடக்கிற ஆக்ஷன் அட்வென்ச்சர், கடைசியாக அவன் கீழ் உலகத்துக்கு வந்தானா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேமிலி ட்ராமாவோட சென்டிமெண்டலாக நமக்கு சொன்ன கதை தான் கோகோ. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை பிகாஸ் ஆஃப் தமிழ் டப்பிங். இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் பண்ணலை, ஸோ அதனால் சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த படத்தை ஏற்கனவே பார்த்த அவங்களுக்கும் பார்க்காம ஆடியன்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கும் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வாழ்ந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த அப்பா இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த மியூசிஷியன். மியூசிக் அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, அவரோட மியூசிக்கில் பெருசாக நான் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு நான் மியூசிக்கில் பெரியால் ஆகிட்டா மறுபடியும் நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் போனவர் போனவர் தான் திரும்ப வரவே காணா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மியூசிஷியனோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களுக்கு செம்மையாக்கவும் வந்து இந்த மியூசிக்னால தான் நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, அதனால் இந்த மியூசிக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்லேருந்து மியூசிக்கே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கும் கற்றுக் கொடுத்து அவங்க வளர்க்குறாங்க, மியூசிக்கே நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஹஸ்பண்ட் விட்டு போனதுனால தன்னுடைய பொண்ணை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது ஷூ பிஸ்னஸ். அந்த ஷூ பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா பக்காவாக இவங்க எல்லாருக்குமே கற்று தராங்க. அவங்க பொண்ணுக்கு கற்று தராங்க, அதுக்கப்புறமா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களோட மருமகனுக்கு கற்று தராங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியாக இந்த ஷூ பிஸ்னஸை பண்ணிட்டு வராங்க. என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருந்தாலும் ஒரு தனி மனுஷியாக இருந்து அந்த ஃபேமிலியை அவங்க கட்டி காப்பாற்றுறாங்க இந்த ஷூ பிஸ்னஸ் மூலயமா. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்டா. இந்த எல்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர ஹீரோவோட கொள்ளுக்கு கொள்ளு பாட்டி. ஸோ இந்த எல்டாக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிகேலோட பாட்டி, அதாவது கொள்ளு பாட்டி. ஸோ இப்போ அவங்களுக்கு வயசாகி உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு வீல் சேரில், ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா கோகோ, அதுதான் இந்த படத்துக்கும் வச்சுருக்காங்க. இந்த கோகோ பாட்டி இருக்காங்களே, இவங்களுக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு அப்படின்றதுனால இவங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சில விஷயங்களை அவங்க உடனே உடனே மறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இவங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம். அதனால நம்ம மிகேல் இருக்காங்களே, அவன் போய் அவங்க பாட்டி கிட்ட ஏதாவது விஷயத்தை சொன்னால் கூட அது அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ அதை நினச்சி அவன் கொஞ்சம் லைட்டாக கவலைப்படுறான். இப்போ நம்ம மிகேலோட பாட்டியை காட்டுறாங்க, அதாவது கோகோவோட பொண்ணு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கரரான லேடி தான், பிகாஸ் இவங்களுக்கும் மியூசிக்னால் பிடிக்காது. பிகாஸ் இவங்களோட பாட்டி எல்டாக இருக்காங்களே, அவங்களோட பேச்சை கேட்டு வளர்ந்தவங்க தானே. ஸோ அதனால் அப்படி தானே அவங்களும் இருப்பாங்க. அதனால் மிகேலுக்கும் சரி, அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே சரி, மியூசிக்கே நீங்கள் கேட்கக்கூடாது, மியூசிக் நம்ம வீட்டில் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஒரு ஆள் தான். பட் நம்ம மிகேல் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பாட்டிக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் தான், அதாவது அவனுக்கு மியூசிக் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது இவனோட கொள்ளுக்கு கொள்ளு தாத்தா இருக்கார்ல, அதாவது ஃபர்ஸ்ட் சீனில் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போனார் மியூசிக்காக. ஸோ அவரை மாதிரி தான் இவனும் இருக்கான், மியூசிக்னால் அவ்வளோ அவனுக்கு பிடிக்கும். ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா மிகேலோட ஃபேமிலி மிகேல் கிட்ட நீ மியூசிக்கை கேட்கக்கூடாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் மிகேல் இதை எப்படி எடுத்துப்பானா, நீ மியூசிக் கேட்கக்கூடாது அதாவது இப்ப மிகேல் இருக்க ஊர்ல ஒரு மிக சிறந்த மியூசிஷியனாக வாழ்ந்தவர், இப்போ அவர் உயிரில் இறந்துட்டார். இவரை பார்த்து தான் ஒரு மிகப்பெரிய மியூசிஷியனாகவே நான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனே நம்ம மிகேலுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம மிகேலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு ஷூ பாலிஷ் போடுறது தான். பிகாஸ் அவங்க கொள்ளுக்கு கொள்ளு பாட்டி தானே இந்த ஷூ பிஸ்னஸே ஆரம்பித்தாங்க, அதை ஃபேமிலியாக எல்லாருக்குமே இப்போ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதாவது அவங்க ஃபேமிலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டை நம்ம மிகேலும் மார்க்கெட்டில் போய் ஷூ பாலிஷ் போடுவோம். அப்படி ஒருத்தருக்கு ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு மியூசிஷியனாக இருந்திருக்காரு. அந்த மியூசிஷியன் கிட்ட நம்ம மிகேல் பார்த்தீங்கன்னா அவனோட ஆசை கனவுலாம் சொல்லியிருக்கான், அதாவது நான் ஒரு மிகப்பெரிய மியூசிஷியனாக ஆகணும் ஆசை, பட் எங்கள் ஃபேமிலி ஒத்துக்க மாட்டுறாங்க அதுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மியூசிஷியன் என்ன சொல்கிறாருன்னா,
நீ ஏன் கவலைப்படுற, இன்னைக்கு நைட்டு இதே மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய மியூசிக் ஈவெண்ட் இருக்கு, அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு உன்னோடைய திறமையை நீ காமிச்சா கண்டிப்பாக நீ வின்னாவ, நிறைய பேருக்கு உன்னோட திறமை தெரியும், ஸோ நீ நினச்சா மாதிரி ஒரு பெரிய மியூசிஷியனாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியா சொல்லி இவன் ஆசைப்பட்டு அதை கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த மிகேலோட பாட்டி இருக்காங்களே, அதாவது நம்ம கோகோவோட பொண்ணு, அவங்க வந்து அந்த மியூசிஷியனை செம்மையாக அடிக்கிறாங்க. ஏன்னா நானே அவனுக்கு மியூசிக்கே அவனுக்கு வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அப்போஸ் பண்ணி தடுத்துட்டு இருந்தா, நீ அவனை இன்னும் நல்லா ஏற்றி விட்றியா சொல்லிட்டு அவனை செம்மையாக அடிச்சு போட்டுட்டு நம்ம மிகேல் இருக்காங்களே அவனை கூட்டிகிட்டு தர தரன்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த கோகோ பாட்டி இருக்க ரூமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கும், அதாவது இவங்களோட ஃபேமிலி தான் அவங்க, அவங்களாம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஒரு பூஜை ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்கள தான் அவங்க கும்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கான சடங்கு செய்வாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி இருக்காங்களே, அதாவது மிகேலோட பாட்டி, மிகேல்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக்கை இந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு வெறுத்தாங்க, மியூசிக்னாலும் இந்த ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம மிகேலோட தாத்தா கொள்ளுக்கு கொள்ளு தாத்தா ஓடி போனார்ல, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மியூசிக்கே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அது நம்ம ஃபேமிலியை பிரிச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம மிகேல்கிட்ட சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே மேலே ஒரு டாப்பில் ஒரு ஃபோட்டோ இருக்கு, அந்த ஃபோட்டோவில் தான் சின்ன பொண்ணாக இருக்க கோகோ, அதாவது நம்ம மிகேலோட பாட்டி சின்ன பொண்ணாக இருக்காங்க, அவங்களோட அம்மா எல்டா இருக்காங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஓடி போனார்ல வீட்டை விட்டு மியூசிக்காக, அவரும் இருக்காரு, பட் அவரோட ஃபோட்டோ இல்லை, அதாவது அவரோட தலைப்பகுதி மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மிஸ் ஆன பீஸ் எங்கே இருக்குது அப்படின்றது இந்த ஃபேமிலிக்கு தெரியாது போல இருக்குது, பிகாஸ் அது எங்கே போச்சுன்னு தெரியல, அதனால் அப்படியே விட்டுட்டாங்க, அது ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று கொண்டாடுவாங்களாம், அதாவது இப்போ இறந்து போனவங்களாம் இருக்காங்களே அவங்களோட சமாதிக்கு போயிட்டு இவங்களோட ஃபோட்டோ இருக்குல்ல, அதாவது இப்போ வச்சுருக்காங்களே அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த சமாதியில் வச்சு ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ப்ரே பண்ணும்போது இறந்து போன அந்த மக்கள் இருக்காங்களே இவங்களோட சொந்தக்காரங்க அந்த டேக்கு இவங்க ப்ரே பண்ணும்போது வந்து இவங்க கூட இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க, அது எங்களோட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி நம்ம மிகேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது மிகேல் கேக்குற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, எஸ்கேப் ஆயிட்டு நைஸா அவனுக்குன்னு ஒரு சீக்ரெட்டா ஒரு ரூம் வச்சிருப்பான், அதுல தான் அவனோட மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வச்சிருப்பான், அவங்க ஃபேமிலிக்கு தெரியாம இந்த ஒரு ரூம் அவன் வச்சிருக்கான். சோ அங்கதான் பாத்தீங்கன்னா அவன் மியூசிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிப்பான் போல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் அந்த டெல்லா க்ரூஸ் மேல எவ்வளவு ஒரு மேடா இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த சீன்ல காட்டுவாங்க, பிகாஸ் அவரோட போட்டோ அவரோட மியூசிக் ஆல்பம் சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல அவன் வச்சிருப்பான், பிகாஸ் அந்த டெல்லா க்ரூஸ்ன்றவர் அந்த ஊர்ல ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிஷியன்ல, அதனால தான். ஸோ மிகேல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவு எடுக்கிறான், அதாவது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நைட் அந்த மார்க்கெட்டில் நடக்க போகிற அந்த மியூசிக் ஈவெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஸ்கில்லை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் அன்னைக்கு ராத்திரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணுறான், பட் சுற்றி சுற்றி அவங்க ஃபேமிலியே இருக்காங்க, அதனால பார்த்தீங்கன்னா அவனால் எஸ்கேப் ஆக முடியல. மறுபடியும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அந்த கோகோ பாட்டி இருக்காங்களே அவங்க இருக்க அந்த ரூமுக்கே வந்து அந்த கிட்டாரை பார்த்தீங்கன்னா கீழே ஒழிச்சு வைக்கிறான், அப்புறம் கூட ஒரு நாய் வச்சிருப்பான், அந்த நாயை கீழே ஒழிச்சு வைக்கிறான். அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்து அங்கே அந்த ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த ஷெல்ஃப் மேலே துணி போட்டுருக்கு, அந்த துணியை பிடிச்சி இழுக்குது. அப்படி இழுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்களே, அதாவது அந்த மியூசிஷியன் நம்ம மிகேலோட கொள்ளு தாத்தா, அவரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து பார்க்குறான் நம்ம மிகேல், அப்படி பார்க்கும்போது அது மடங்கியிருக்கு. என்னடா இது மடக்கி வச்சுருக்காங்களே சொல்லிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா அந்த தாத்தா இருக்கார்ல மிகேலோட கொள்ளுக்கு கொள்ளு தாத்தா, அவருக்கு கையில் ஒரு கிட்டார் இருக்குது, அதுவும் அது யாரோட கிட்டார்னா இந்த ஊர்லேயே இப்போ ரொம்ப ஃபேமஸான ஆள், அதாவது இப்போ இறந்து போயிட்டாரு அவருக்குன்னு ஒரு சிலையை வச்சுருக்காங்களே டெல்லா க்ரூஸ்னு ஒருத்தர், அவரோட கிட்டார் தான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிகேலே புரிஞ்சுக்கிறான், அப்போ நம்மளோட தாத்தா டெல்லா க்ரூஸ் தான் போல இருக்கு, அவர் தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஒரு மிக சிறந்த மியூசிஷியனாக மாறியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, வீட்டோட கூரை மேலே ஏறி போயிட்டு என்னோட தாத்தா டெல்லா க்ரூஸ் நான் அப்புறம் மாதிரியே மியூசிஷியனாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கத்துறான் பாருங்களேன். இங்கே கீழே நம்ம மிகேலோட ஃபேமிலி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க, பிகாஸ் அவன் கையில் ஒரு கிட்டார் வந்து இருக்கு. இப்போ நம்ம மிகேலோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, மிகேல் ஒரு சீக்ரெட் ரூமை வச்சிருந்தால அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ உன்னோட ஃபேமிலிக்கே தெரியாமல் நீ இவ்வளோ நாள் மியூசிக்கை வச்சுட்டு இருந்திருக்க, அதே மாதிரி மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் அந்த ரூமில் வச்சிருக்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா சொல்லிட்டு நம்ம மிகேலோட பாட்டி அதாவது கோகோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க நம்ம மிகேல. பட் மிகேல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, நான் மியூசிஷியனாக தான் மாற ஆசைப்படுறேன், நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேசுகிறானா. அதனால இந்த கோகோவோட பொண்ணு இருக்காங்களே அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மிகேலோட பாட்டி சொல்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அவன் ஒரு கிட்டாரை வச்சிருப்பாங்கள அந்த கிட்டார் கீழே போட்டு உடச்சிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவன் செம்மையாக கோவமாயிட்டு நான் இங்கேருந்து போகிறேன், மியூசிக் தான் எனக்கு வேணும், ஃபேமிலியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஓடுறான். கரெக்டாக எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் நடக்க போகிறோம் அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு தான் போகிறான். ஸோ அந்த மார்க்கெட்டை தான் மியூசிக் ஈவெண்ட் நடக்க போகுது, அதனால் அங்கே போகிறான். பட் அவன் கையில் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா அவனால் பேர் கொடுத்து செலக்ட் ஆக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சோகமாக போயிட்டு அந்த டெல்லா க்ரோஸோட செல்ல இருக்குல்ல, அவருக்கு முன்னாடி நின்று நான் அவங்களோட பேரன் பட் என்னாலே மியூசிக் வாசிக்க முடியல, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கும் போது அவரோட கையில் அந்த மியூசிக் கிட்டாரோட சிலையை பார்க்குறான்.
இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம மிகேலுக்கு ஒரு ஐடியாவே வருது. அதாவது என்னன்னா, அந்த ஊரில் டெல்லா க்ரோஸ்க்காக ஒரு கல்லறை கட்டி வச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெல்லா க்ரோஸ் அவர் வாசித்த கிட்டார் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம மிகேலுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை போய் திருத்தனமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம மியூசிக் வாசிக்கலாம் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த டெல்லா க்ரோஸோட சமாதிக்கு போயிட்டு அங்கே இருக்க அந்த கிட்டாரை எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல், இந்த கிட்டாரை நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன், அப்புறமா நான் வச்சிருவேன், நாளைக்கு கொண்டு வந்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிட்டாரை ஒரே ஒரு தடவை வாசிக்கிறான். அப்படி வாசிக்கும் போது அந்த சவுண்டு கேட்டுட்டு அங்கே செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ செக்யூரிட்டி வந்தோடனே நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் சரண்டர் ஆகிறான். பட் அந்த செக்யூரிட்டி நம்ம மிகேலோட உடம்புக்குள்ளே பூந்து போகிறாங்க. நம்ம மிகேலுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் நம்ம மிகேல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆவியாக மாறிட்டான். பட் இப்போ தான் அது அவன் ரியலைஸே பண்ணுறான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவன் பயந்து ஓடிக்கிட்டு அங்கங்கே கத்திட்டு இருக்கான், கதறிட்டு இருக்கான். பட் யாருமே அவனை பார்க்க முடியல. பிகாஸ் அவன் யாருக்கும் தெரிய மாட்டான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மிகேல் இங்கேயும் அங்கேயும் ஓடி போயிட்டு ஒரு குழியில் போய் விழுந்துடுறான். அப்போ யாரோ ஒருத்தங்க அந்த குழியில் நம்ம மிகேல் கிட்ட கையை கொடுக்குறாங்க. நம்ம மிகேலும் பார்த்தீங்கன்னா அவன் கையை பிடிச்சி மேலே எழுந்து வரான். வந்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு எலும்பு கூடு. அதாவது நம்ம இறந்து போயிட்டா நம்ம முகத்தில் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த எலும்பு கூடு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டே எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம மிகேல் பயந்து போயிடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்கான். சுற்றி முத்தி பார்த்தா எல்லா இடத்துலையும் எலும்பு கூடு தான் இருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிகேல் ஆவி ஆயிட்டான்ல, அதனால இறந்து போனவங்களாம் நம்ம மிகேல் கணக்கு இப்போ தெரிகிறாங்க. ஸோ இங்கே எதுக்காக இவ்வளோ ஆவி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் நம்ம மிகேலோட பாட்டி இருக்காங்களே, அதாவது கொக்கோவோட பொண்ணு, அவங்க தான் சொல்லியிருப்பாங்களே ஒரு சடங்கை பண்ணுவாங்க. அதாவது இறந்து போனவங்க இருக்காங்களே அவங்களோட ஃபோட்டோவெலாம் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களோட சமாதிக்கு முன்னாடி வச்சு ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ப்ரே பண்ணும் போது மேல உலகத்துலேருந்து இறந்து போனவங்களாம் கீழே வந்து, அதாவது மனுஷங்க உலகத்துக்கு வந்து அவங்க கூட அன்னைக்கு ஒரு நாளில் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அதாவது அவங்க ஃபேமிலியாக அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அவங்கள சொல்லிட்டு அந்த நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த நாள் இன்றைக்கி தான் போல இருக்கு. ஸோ அதனால் இந்த மனுஷங்கள்லாம் ப்ரே பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ மேல் உலகத்துலேருந்து கீழே வந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஆவியை நம்ம மிகேல் பார்க்குறான். இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிகேல் இருக்காங்கல்ல, மிகேலோட கண்ணுக்கு உயிரோடு இருக்கவங்களும் தெரியுறாங்க, அதே மாதிரி இறந்து போன அந்த பேய்களும் தெரியுது. ஆனால் நம்ம மிகேலோட ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க சாதாரண மனுஷங்க இருக்காங்களே, அவங்களால நம்ம மிகேலை பார்க்கவே முடியல. பிகாஸ் நம்ம மிகேல் ஆவியாக மாறினதுனால. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மிகேல் பயந்து அங்கங்கே ஓடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மேலே இடிச்சு போய் கீழே விழுந்துடுறான். அப்படி அந்த விழுந்தவர் என்ன சொல்கிறாருனா, மிகேல் நீ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னென்னு பார்த்தா, அதாவது இப்போ கீழே விழுந்த அந்த ஆள் இருக்கார்ல, அதாவது அவரும் இறந்து போன ஒருத்தர் தான், அவர் நம்ம மிகேலோட சொந்த தான், பட் இப்போ உயிரோட இல்லை. அதனால தான் நம்ம மிகேல அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருக்க சில பேர் பார்த்தீங்கன்னா மிகேலோட சொந்தக்காரங்க தான், அவங்களுக்கு மிகேல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த சொந்தக்காரங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மிகேல் முழுசாக சாகலை, அவனுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம தான் என்னென்னு கண்டுபிடிச்சி அவனை சரி பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரச்சனையை நம்ம உடனே நம்மளோட ஹெட் இருக்காங்களே, நம்ம ஃபேமிலியோட ஹெட் ஹெல்டா கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. அந்த ஹெல்டா யாருன்னு தெரியுதுல, நம்ம கோகோவோட அம்மா, அதாவது நம்ம மிகேலோட கொள்ளு கொள்ளுக்கு கொள்ளு பாட்டியோட அம்மா. ஃபஸ்ட்டு சீனை நம்ம பார்த்துட்டு போகல, அவங்க தான் இந்த ஃபேமிலியோட எட்டு போல் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம இந்த சொல்யூஷனை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு ரெண்டு பேர் ஓடி வராங்க. அவங்க இவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மாமா ஹெல்டாக இருக்காங்களே நம்ம ஹெட்டு, அவங்களால பிரிட்ஜை தாண்டி வர முடியல, அதாவது பிரிட்ஜை தாண்டி கீழ் உலகத்துக்கு வர முடியல, ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம என்னென்னு போய் பார்க்கலாம், அதே மாதிரி மிகேலையும் கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம மிகேலையும் மேல் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி மேல் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த பிரிட்ஜை அவன் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மேல் உலகத்தோட அழகையே பார்க்குறான், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நடக்குது, அதை இப்போ நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஏர்போர்ட்லலாம் எப்படி சில செக்கிங்லாம் முடிச்சக்கப்புறம் தான் நம்மளை வெளியே அனுப்புவாங்க, அதே மாதிரி ஏர்போர்ட்குள்ளேயே அனுப்புவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக்கிங் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ இந்த உலகத்தில் பேய் உலகத்தில் இந்த இறந்து போனவங்களாம் இருக்காங்களே, அவங்க கீழ் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டால் கீழ் உலகத்தில் இருக்க அவங்களோட சொந்தக்காரங்க இப்போ இறந்து போனவங்கள ஞாபகம் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கணும். அவங்க இறந்து போனவங்கள ஞாபகம் வச்சுருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோவும் ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கணும். அப்படி அவங்கக்கிட்ட அது இருந்தால் மட்டும்தான் இந்த இறந்து போனவங்களால் கீழ் உலகத்துக்கே போக முடியும். சப்போஸ் அப்படி அவங்கக்கிட்ட எந்த ஃபோட்டோவும் இல்லை, அவங்க மறந்தும் போயிட்டாங்கன்னா இவங்களால் கீழே போகவே முடியாது. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த செக்கிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த இறந்து போனவங்க எல்லாமே கீழ் உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சடங்கு நடத்துகிறாங்களே, அதனால கீழ் உலகத்துக்கு போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த செக்கிங்கை தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹேக்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் மாறு வேஷத்தில் வந்து நான் கீழ் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை, கீழே உங்களோட ஃபோட்டோ இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களால் போக முடியல, மேபி உங்களை அவங்கள மறந்துருக்கலாம், ஸோ உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹேக்டரும் பார்த்தீங்கன்னா
அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு அந்த பிரிட்ஜை தாண்டி கீழ உலகத்துக்கு போகலான்னு பாக்குறாரு. பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காட்ஸ்ல வந்து நம்ம ஹெக்டோரை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம மிகேலும் பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மிகேல அந்த இறந்து போன அந்த மிகேலோட சொந்தக்காரங்க எல்லாமே கூட்டிக்கிட்டு அந்த மேல் உலகத்துல இருக்க ஒரு ஆபீஸ்க்கு வராங்க. அந்த ஆபீஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம மிகேலோட கொள்ளுக்கு கொள்ளு பாட்டி எல்டா இருக்காங்க. எல்டா பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என் போட்டோ எப்படி மிஸ் ஆகும், அதெல்லாம் மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது, உங்ககிட்டதான் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு, நான் கீழ் உலகத்துக்கு இப்ப போயே ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க மிகேல பாக்குறாங்க, மிகேல் நீ எப்படி மேல வந்தன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிகேல் ஒரு சாபத்தினாலதான் இங்க மேல வந்திருக்கான், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் வாசிச்சிருக்கான், ஒரு சபிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் வாசிச்சிருக்கான், அதனாலதான் அவன் மேல வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே அந்த எல்டா இருக்காங்களே அவங்க செம்மையா கடுப்பாயிராங்க, நம்ம குடும்பத்துக்கும் மியூசிக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணியா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம மிகேல போட்டு திட்டிட்டு இருக்காங்க. சரி இவன் மியூசிக் வாசிச்சு இவன் மேல வந்தான், ஓகே என்னால ஏன் கீழே போக முடியல அப்படின்னு அவங்க கேட்கும் போது நம்ம மிகேல் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கையில ஒரு போட்டோ வச்சிருக்கான். அதாவது என்னன்னா, அதாவது நம்ம மிகேல் கீழ் உலகத்தில் இருக்கும் போது ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்து உடஞ்சி அதில் ஒரு ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சிருப்பான், அதில் தான் நம்மளோட தாத்தா தான் டெல்லா க்ரோஸ்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை கையோட இவன் எடுத்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம மாமா எல்டாவால் கீழே போக முடியல, பிகாஸ் ஃபோட்டோ கீழே இருந்தால் மட்டும்தான் அவங்களால கீழே போக முடியும். ஸோ ஃபோட்டோவே நம்ம மிகேல் கிட்ட தான் இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. இப்போ நம்ம மிகேல கீழே கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும் போது அங்கே இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை வச்சு உங்களோட இந்த பேரனை நீங்கள் பிளெஸ் பண்ணிங்கன்னா அவன் கீழே போயிடலாம், ஸோ எந்த ஒரியும் இருக்காது, அதே மாதிரி அவன் கீழே போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை வச்சுட்டா நீங்களும் கீழே உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம எல்டா இருக்காங்களே நம்ம மிகேலோட கொள்ளுக்கு கொள்ளுப்பாடி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நான் உன்னை பிளெஸ் பண்ணுறேன், பட் பிளெஸ் பண்ண உடனே நீ கீழே போயிட்டு என் ஃபோட்டோவை வச்சிடணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ மியூசிக்கை நினச்சி கூட பார்க்கக்கூடாது, மறுபடியும் நீ மியூசிக்கை நினச்சி பார்த்தனா இங்கே தான் வருவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சொல்லி நம்ம மிகேல அவங்க பிளஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மிகேலும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழ் உலகத்துக்கு அந்த டெல்லா க்ரோஸோட சமாதிக்கு வந்துடுறான். வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறானா, அந்த டெல்லா க்ரோஸோட கிட்டார் எடுத்து மறுபடியும் வாசிக்கிறான் பாருங்களேன், மறுபடியும் சாபத்தினால மேல் உலகத்துக்கே வந்துடுறான். இதை பார்த்துட்டு நம்ம மிகேலோட கொள்ளுப்பாட்டி எல்டா செம்மையாக கடுப்பாயிடுறாங்க, அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க மியூசிக்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு, பட் நம்ம மிகேல் கேட்குற மாதிரியே கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிகேலுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம மாமா எல்டா பிளஸ் பண்ணலனா என்ன, நம்மளோட தாத்தா கொழுத்தாத்தா அவர் ஒரு மியூசிஷியனாக தானே வாழ்ந்தார், ஸோ அவர் நம்மளை புரிஞ்சுப்பார், அவர் பிளஸ் பண்ணால் நம்ம மியூசிஷியனாகவே கீழே போய் வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, இப்போ மிகேல் கீழ் உலகத்துக்கு போகணும்னா அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க பிளஸ் பண்ணணும், ஒரு ஹெட்டு, அந்த ஹெட்டு யாருன்னா எல்டா தான். ஸோ எல்டா மியூசிக்கை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மியூசிக்கை சப்போர்ட் பண்ணாமல் நீ கீழ் உலகத்தில் தான் போய் வாழணும் அப்படின்ற மாதிரி பிளஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம டெல்லா க்ரூஸ் இருக்கார்ல, அவர் மியூசிக் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ அவர் மியூசிஷியனாகவே நீ போய் கீழே வாழ சொல்லி பிளஸ் பண்ணால் நம்ம மியூசிஷியனாகவே கீழே இருக்கலாம்ல அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம மிகேலுக்கு வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா, எங்கள் தாத்தா டெல்லா க்ரூஸ்கிட்டே நான் போய் பிளஸிங் வாங்கிக்கிறேன், நீங்களாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அவங்கள சேஸ் பண்ணி பிடிக்க பார்க்குறாங்க, பட் அங்கே தான் அவன் தப்பிச்சே போயிடுறான். இப்போ நம்ம பூமியில் எப்படி ஒருத்தவங்க பயங்கரமாக ஃபேமஸாக ஒரு ஆளாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க இறந்து போனால் கூட மேல் உலகத்தில் ஃபேமஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இப்போ நம்ம உலகத்தில் மைக்கேல் ஜாக்சன் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தார், ஸோ அவரோட பாட்டை இப்போ கூட நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேன் பேஸ் நம்ம உலகத்தில் நிலைச்சி இருக்கிற வரைக்கும் அவங்க மேல் உலகத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ மைக்கேல் ஜாக்சன் இறந்து போன அந்த உலகத்துலேயும் ரொம்பவே ஃபேமாக அங்கே வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த மேல் உலகத்தில் டெல்லா க்ரோஸும் இருக்கார், அவர் கீழே இறந்து போயிட்டாலும் அவரோட ஃபேம்னால இந்த இடத்துலையும் அவர் ஃபேமஸாக தான் இருக்கார். ஸோ அவரை பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பட் நம்ம மிகேல் பார்த்தீங்கன்னா மார்வேஷத்தை போய் அவரை பார்க்க ட்ரை பண்ணுறாங்க, பட் காட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து துரத்திடுறாங்க, அவரை பார்க்கறதுக்கு விஐபி பாஸ்லாம் வேணும், அப்போ தான் அவனால் பார்க்கவே முடியும் அப்படின்ற மாதிரி அடித்து துரத்திடுறாங்க. நம்ம மிகேலுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, பிகாஸ் அவர்கிட்ட பிளஸிங் வாங்கினா தானே கீழே போக முடியும், ஒரு மியூசிஷியனாகவே வாழலாம்ல. ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே சுற்றிட்டு இருக்கான். அதே டைமில் தான் அவன் அந்த ஏக் தூரம் பார்க்குறான், அதாவது இங்கே தப்பிச்சு கீழ் உலகத்துக்கு போகலான்னு பார்ப்பாரு, பட் முடியாது, காட்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே, அந்த ஹெக்டோரை பார்க்குறான், அந்த ஹெக்டோர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். அந்த ஹெக்டோர் கிட்ட போயிட்டு நம்ம மிகேல் இப்போ என்ன சொல்கிறானா, இங்கே எப்படியாவது அந்த டெல்லா க்ரோஸை மீட் பண்ண வைங்க, அப்படி மீட் பண்ண வச்சுட்டா உங்களுக்கு என்ன ஹெல்ப்போ அதை நான் செய்கிறேன், பிகாஸ் நீங்கள் கஷ்டப்பட்டதை நானும் பார்த்தேன், நீங்கள் கீழ் உலகத்துக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெக்டோர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஃபோட்டோ கீழ் உலகத்தில் இல்லை போல் இருக்குது, அது இருந்தால் தான் என்னை ஞாபகம் வச்சுப்பாங்க, அப்படி அந்த ஃபோட்டோ கீழே போய் கொடுத்தா மட்டும்தான் என்னால் கீழ் உலகத்துக்கு போக முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் என்ன டெல்லா க்ரோஸை மீட் பண்ண வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் நான் கீழ் உலகத்தில் சேர்த்துடுறேன், அப்போ உங்களால் கண்டிப்பாக கீழ் உலகத்துக்கு ட்ராவல் பண்ணி வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மிகேலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெக்டோர் இருக்கார்ல, அவர்
என்ன பண்ணுறாருன்னா, நீ இப்படியே மனுஷனாக இருந்தால் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்குள்ளே உன்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மிகேலுக்கு எலும்பு கூடு மாதிரி நிறைய வேஷத்தை போட்டு விட்டுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்க்குறாரு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்க ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க நம்ம ஹெக்டருக்கு. பிகாஸ் அவங்க கிட்டலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெக்டர் என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் ஒரு மிக சிறந்த மியூசிஷியன் சொல்லியிருப்பார், பட் அதெல்லாம் அவங்க கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கடைசியாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட வீட்டுக்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. பட் அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிக்கா உடம்பு முடியாமல் படுத்துட்டுருக்காரு, கிட்டத்தட்ட செத்துட்டு இருக்காரு. அதாவது செத்து போய் தான் மேல் உலகத்துக்கே வராங்க, இங்கேயும் சாகிறாங்கன்னா என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீழ் உலகத்தில் உங்களோட ஃபோட்டோ இருந்தோம், உங்களை ஞாபகம் அவங்க வச்சுருக்கணும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் உயிரோட மேல் உலகத்துலேயே இருக்க முடியும். சப்போஸ் உங்களோட ஃபோட்டோவும் கீழ் உலகத்தில் காணாமல் போயிடுது, அதே மாதிரி உங்களையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் மேல் உலகத்துலேயே இறந்து போயிடுவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹெக்டரோட ஃப்ரெண்டு இறந்து போயிடுறது, அதாவது அந்த ஹெக்டரோட ஃப்ரெண்டோட குடும்பம் அவரை மறந்துட்டாங்க போல சுத்தமாக, அதனால இப்போ அவர் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹெக்டர் பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட கிட்டாரை எடுத்து நம்ம மிகேல்கிட்ட கொடுத்து, இந்த கிட்டாரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ, அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் உன்னால் டெல்லா க்ரோஸை மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம மிகேல்கிட்ட கொடுக்குறாரு. சோ இப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் கான்செர்ட்ல போய் கலந்துக்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மிகேல் ரொம்பவே பயப்படுறான் அந்த ஈவென்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, பட் நம்ம ஹெக்டர் இருக்கார்ல அவரை என்கரேஜ் பண்றாரு, உன்னால முடியும்னு சொல்லிட்டு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறாங்களே, ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு டெல்லா க்ரோஸை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் நம்ம மிகேல் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்லாம் வரதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் நம்ம ஹெக்டரும் நம்ம மிகேலும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம மிகேலோட அந்த இறந்து போன ஃபேமிலி வந்துடுறாங்க. நம்ம மிகேலை தேடிட்டுருக்காங்க, அஜய் இவங்க கண்ணெலாம் மாட்டிங்கன்னா நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம மிகேல் அங்கேருந்து ஓடி போயிடறான். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெக்டருக்கு தெரிய வந்து, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உன்னை அவங்க தேடிட்டுருக்காங்க, எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிகேல் மேலே ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போ மிகேல் ரொம்பவே கோவப்பட்டு என்ன சொல்கிறான்னா, நமக்குள்ளே ஒரு டீலிங் இருக்குது, நீ என்ன டெல்லா க்ரோஸை பார்க்க வைக்கணும், அப்படி பார்க்க வச்சிட்டா உன்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நான் கீழே ஒப்படைப்பேன், அதுதான் நம்ம டீல், அதை தாண்டி நீ என்ன எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு, உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, இந்த உன் ஃபோட்டோ நீயே வச்சுக்கோ, நீயே போய் பார்த்துக்கோ உன் ஃபேமிலியை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஸோ நம்ம மிகேல் பார்த்திங்கன்னா ஹெக்டர்கிட்ட சண்டை போட்டுட்டு கோவமாக நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல மிகப்பெரிய பார்ட்டி ஒன்று நடந்துட்டுருக்கு, அந்த பார்ட்டிக்குள்ளே தான் டெல்லா க்ரோஸ் இருக்காரு அப்படின்றது கண்டுபிடிச்சிடறான். மிகேலும் டெல்லா க்ரோஸும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஹெக்டர் வந்துட்டு இருக்காரு. ஹெக்டர் வந்து நம்ம மிகேல் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு டீல் போட்டோம், நீ என் போட்டோவை கீழே வைக்கிறேன்னு சொன்ன, ஆனா நீ வைக்காம பாத்திலே கோச்சிக்கிட்டு போயிட்ட, அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, இந்த என் போட்டோ போய் கீழே வை அப்படின்னு சொல்லிட்டு மிகேல் கிட்ட சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா டெல்லா க்ரோஸ் மிகேல் கிட்ட, இவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, இவர் தான் ஹெக்டர் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே அந்த ஹெக்டர் பாத்தீங்கன்னா செம்மையா கோபடினது ஹெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லா க்ரோஸ் அடிக்க வர்றாரு. இப்பதான் பாத்தீங்கன்னா ஹெக்டர் இருக்காருல, அவர் மிகேல் கிட்ட உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஹெக்டரோட ஃபிளாஷ்பேக், இந்த ஹெக்டர் இருக்கார்ல இவரும் அந்த ஃபேமஸான மியூசிஷியனான டெல்லா க்ரோஸும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க பாஸ்ட்ல, ரெண்டு பேருமே ஒரே பேண்டில் தான் இருந்தாங்க, நல்லாவே அவங்க சம்பாரிச்சாங்க பேர் புகழ. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கும் போது அவங்களோட காம்போ பயங்கரமாக ஹிட்டாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹெக்டர் இருக்கார்ல, அவர் என்னோடய ஃபேமிலி தான் முக்கியம், நான் சம்பாரித்த பேரே எனக்கு போதும் இப்போதைக்கு, நான் என் ஃபேமிலியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாரு. பட் நம்ம டெல்லா க்ரோஸ் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா ஹெக்டரை தடுத்து, நீ எதுக்காக போகிற, நமக்கு மியூசிக் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாரு. பட் நம்ம ஹெக்டர் ஒத்துக்கவே மாட்டார், இல்லை நான் என் ஃபேமிலியை பார்க்க தான் போவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம டெல்லா க்ரோஸ் ஒரு விஷயம் பண்ணுவார், அதாவது என்னன்னா, நம்ம ஹெக்டர் அங்கிருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி அவருக்கு ட்ரிங்க்ல விஷத்தை கலந்து கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷம் வேலை செஞ்சு ஹெக்டர் இறந்து போயிட்டாரு. ஸோ ஹெக்டரை விஷம் வச்சு கொன்னதே இந்த டெல்லா க்ரூஸ் தான். இப்போ ஹெக்டர் இறந்துட்டார்ல, அதனால அவர் ஊருக்கு போகும்போது அவர் பையில பார்த்தீங்கன்னா மியூசிக் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அந்த மியூசிக் நோட்ஸை திருத்தனமாக இந்த டெல்லா க்ரூஸ் எடுத்து பாட்டா ஆக்கி இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெக்டர் நம்ம மிகேல் கிட்ட சொல்லி உடைச்சிடுறாரு அந்த உண்மை எல்லாத்தையுமே. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிகேல் ரொம்பவே வருத்தப்படுறான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த டெல்லா க்ரோஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் தான் உங்கள் பேருன்னு சொல்லிட்டு ஒரு இலையை கொடுத்து பிளெஸ்ஸிங் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இப்போ தான் நம்ம மிகேலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு பிடிச்சில, அதனால பிளெஸ்ஸிங் பண்ணலாம் இருந்த அந்த ஹெக்டர் என்ன பண்ணுறாருன்னா,
கீழே விழுந்து கிடந்த நம்ம ஹேக்டரோட ஃபோட்டோவை எடுத்து அவரோட பேக்கெட்குள்ளே வச்சுக்கிட்டு, உனக்கு நான் பிளெஸிங் பண்ணி கீழே அனுப்ப மாட்டேன், பிகாஸ் நீ கீழே போயிட்டா என்னோட உண்மையான விஷயத்தை நீ லீக் பண்ணிடுவேன், என் ரெப்யூட்டேஷன் நீ குறைச்சிடுவேன், நான் ஒரு ஃப்ராடுன்றதை நீ நிரூபிச்சிடுவேன், அதனால நான் உனக்கு கீழே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு, அதாவது பிளெஸிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ நம்ம மிகேலையும் ஹேக்டரையும் நம்ம டெல்லாக்ரோஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட காட்ஸை வர வச்சு ஒரு கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஸோ அந்த இடத்துல கீழே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம ஹேக்டர் இருக்கார்ல, அவர் மிகேல் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு, என் ஃபேமிலியை விட்டு மியூசிக் தான்னு சொல்லிட்டு வந்தால எனக்கு எல்லாமே தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஹேக்டர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதாவது என்னன்னா, என்னோட பொண்ணு கோகோவை நான் ஒரு தடவை பார்த்துட்டா போதும், எனக்கு அதுவே போதும், ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லும் போது நம்ம மிகேல் இருக்கால, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு கோகோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதான் நம்ம மிகேலுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதாவது இப்போ மிகேல் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்கல, அதாவது மாமா எல்டா இருக்காங்க, மாமா எல்டாவோட பொண்ணு கோகோ இருக்காங்களே, அந்த கோகோக்கு பக்கத்தில் இருந்தது டெல்லா குரூஸ்ன்னு தான் நம்ம மிகேல் நினச்சிருப்பாரு, பட் அது டெல்லா குரூஸே கிடையாது, அது ஹேக்டர் தான். ஸோ நம்ம மிகேலோட ஒரிஜினலான கொள்ளு கொள்ளு தாத்தா ஹேக்டர் தான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மிகேலுக்கு புரிய வந்து, நீங்கள் தான் என்னோட தாத்தா, உண்மையான தாத்தா ஹேக்டர், நான் ஒரு கொலகாரனோட பேரம் கிடையாது, ஒரு உண்மையான திறமையுள்ள மியூசிஷியனோட பேரன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிகேலோட அந்த இறந்து போன ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க நம்ம மிகேலையும் ஹேக்டரையும் காப்பாற்றுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஹேக்டரும் மிகேலோட ஃபேமிலி தானே, அப்போ ஏன் மிகேலோட ஃபேமிலி நம்ம ஹேக்டரை ஒன்றா வச்சு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேக்டர் தான் மியூசிக்னு சொல்லிட்டு போயிட்டாரு தனியாக, அதனால அந்த கோவத்தில் ஹேக்டர் கிட்ட பேசாமல் அந்த ஃபேமிலி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மிகேல் என்ன பண்றான்னா, நம்ம கொள்ளுக்கு கொள்ளு பாட்டியான எல்டா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, உண்மையிலே நீங்க வெறுக்கிற கணவர் இவர் கிடையாது, அவர் மியூசிக்காக போனார் அது உண்மைதான், பட் இருந்தாலும் தன்னுடைய ஃபேமிலிக்காக திரும்ப வரலான்னு இருந்தார், பட் அந்த டெல்லா குரூஸ் உங்கள் கணவருக்கு விஷத்தை கொடுத்து சாகடிச்சிட்டாரு, உண்மையாலே உங்ககிட்ட வரணும் தான் இருந்தார், பட் அவர் கொண்டுட்டாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடுறான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எல்டாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளும் நம்மளோட ஹஸ்பண்ட் ஹேக்டரை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மிகேல் இப்போ என்ன சொல்கிறான்னா, ஹேக்டரோட ஃபோட்டோ ஒன்று கூட இப்போ பூமியில் இல்லை, ஸோ அதனால் ஹேக்டரோட ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு போய் பூமியில் வச்சா மட்டும்தான் ஹேக்டரால் இங்கே உயிரோட வாழ முடியும், இல்லைனா இங்கேயும் அவர் இறந்து போயிடுவார் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, ஹேக்டரோட ஃபோட்டோவை அந்த டெல்லா குரூஸ் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ அவன்கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து எப்படியாவது நான் பூமிக்கு போய் சேரணும், அந்த இடத்துல நான் ஃபோட்டோவை வைக்கணும், அப்போ தான் நானும் பூமிக்கு போய் சேர முடியும், நம்ம ஹேக்டரும் உயிரோட இருப்பார் அப்படின்ற விஷயத்தை இப்போ எல்டா கிட்ட இவன் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறான். ஸோ இதெல்லாமே எல்டாவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே இதெல்லாமே நான் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ கீழே போயிட்டக்கப்புறம் நீ மியூசிக்கை தொடவே கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை அவங்க போடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிகேல் என்ன சொல்கிறான்னா, எனக்கு மியூசிக்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா ஃபேமிலியோட பெரிய சொத்துன்றது எதுவுமே இல்லை, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவனும் அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிகேலோட அந்த ஃபேமிலி இப்போ ரெடி ஆகி டெல்லா குரூஸ் அடித்து அவங்கக்கிட்ட அந்த ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து டேரெக்டாக இப்போ டெல்லா குரூஸ் ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான், அதாவது ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கான்சர்ட் நடக்க போது, அதுக்கு இப்போ டெல்லா குரூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம மிகேலோட ஃபேமிலி கரெக்டாக உள்ளே பூந்து அந்த டெல்லா குரூஸோட காட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள அடித்து போட்டு நம்ம டெல்லா குரூஸையும் மீட் பண்ணி அவரையும் அடித்து போட்டு ஹேக்டரோட ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹேக்டரோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மிகேலும் ரெடியாக இருக்கான், அதாவது கீழ் உலகத்துக்கு போகிறதுக்காக. கரெக்டாக நம்ம எல்டா இருக்காங்களே அவங்க ஹேக்டர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இலையை வச்சுக்கிட்டு நம்ம மிகேலை பிளஸ் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ நீ கீழே போய் எது வேணால் பண்ணிக்கோ, மியூசிக் வச்சுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் ஃபேமிலின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதை நீ மறந்துடாத அப்படின்ற ஒரு பிளெஸிங்கை அவங்க கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மிகேலும் அக்செப்ட் பண்ணுறான். இப்படி அவங்க பிளெஸிங் பண்ணுற அதே டைமில் கரெக்டாக அந்த டெல்லா குரூஸ் நம்ம மிகேல பிடிச்சி தூக்கி அவனை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், நீ கீழே போகவே கூடாதுடா, என் ரெப்புடேஷன் நீ கண்டிப்பாக கெடுத்துருவேன், உன்னை இங்கே நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம மிகேல பிடிச்சி கத்திட்டு இருப்பான். அதை ஹேக்டர் தடுக்க வரும்போது அவனையும் அடிச்சு போட்டு நம்ம எல்டாவையும் அடிச்சு போட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். இதை ஹேக்டரோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹேக்டரோட உண்மையான முகத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லைவ் கேமரா இருக்கும், அந்த கேமராவை நம்ம டெல்லா குரூஸ்க்கு முன்னாடி திருப்பி வச்சிடறாங்க. ஸோ இப்போ நம்ம மிகேல போட்டு அவன் பயங்கரமாக கத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எல்லாத்தையுமே அந்த லைவ் கான்சர்ட்டுக்கு வந்த எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஸோ இந்த டெல்லா குரூஸ் இவ்வளோ மோசமானவனா சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மிகேல பிடிச்சி அந்த டெல்லா குரூஸ் என்ன பண்ணுறான்னா, நீ கீழே போயிட்டு ரெப்பிடேஷனை கண்டிப்பாக கெடுத்துருவேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலேருந்து திக்கி கீழே போட்டுடுறான். ஸோ இப்படி மிகேலத்துக்கு கீழே போடும்போது மிகேல் கையில் இருந்த அந்த ஹேக்டரோட ஃபோட்டோ இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்துடுது, அதுவும் அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஹேக்டரோட ஒரு ஃபோட்டோ கூட யார்கிட்டேயுமே இல்லை, பட் தண்ணியில் ஃபோட்டோ விழுந்தாலும் நம்ம
மிகையில் இருக்கான்ல அவன் கீழே விழும்போது கரெக்டாக ஹெக்டரோட ஃபேமிலி நம்ம மிகையில காப்பாத்திடுறாங்க. ஸோ எப்படியோ நம்ம மிகையில காப்பாத்திட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஹெக்டர் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்காரு. பிகாஸ் கீழே கோகோ இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு, அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட ஹெக்டர் தெரியும். பிகாஸ் ஹெக்டர் கோகோவோட அப்பா. ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே வயசாயிடுச்சு சொல்லிட்டு அவங்க மறந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே ஹெக்டரோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயமே இல்லைனா என்ன நடக்கும் சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த மேல் உலகத்திலே அவங்க இறந்துருவாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம மிகிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு கூட மாறி வந்துட்டு இருக்கான். பிகாஸ் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் அவன் இந்த மேல் உலகத்திலே இருந்தானா பெர்மனண்டாக அவன் இங்கே இருக்கவங்க மாதிரியே மாறிடுவான். ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல மிகில் நீ முதல்ல உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்டாவும் அந்த ஹெக்டரும் பிளஸ் பண்ணி நம்ம மிகையில கீழ் உலகத்துக்கு அனுப்பி வச்சிடறாங்க. கீழ் உலகத்துக்கு வந்த மிகேல் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக உடனே ஓடி அந்த கோகோ பாட்டி இருக்காங்களே அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஓடுறான். அப்போ நடுவில் கோகோவோட பொண்ணு அதாவது நம்ம மிகேலோட பாட்டி, இவனால் எங்கடா போனே இரு அவனை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க வராங்க. பட் அவங்க எல்லாருமே தடுத்து விட்டு டேரெக்டாக அந்த கோகோ பாட்டியோட ரூமுக்கு போய் கோகோ கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். பாட்டி ஒரு நிமிஷம் என்ன பாருங்கள் உங்கள் அப்பா ஹெக்டர் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே அழுத்துட்டு ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அவர் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு, கண்டிப்பாக நீங்கள் அவங்களை ஞாபகம் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி அவரை ஞாபகப்படுத்த பார்க்குறான். பட் அவங்களால அந்த ஹெக்டரை ஞாபகப்படுத்த முடியல, பிகாஸ் அவங்களுக்கு வயசாகிடுச்சில. இந்த டைமில் தான் நம்ம மிகேல் என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு கிட்டார் இருக்குது, அந்த கிட்டார் எடுத்து ஒரு மியூசிக்கை வாசிச்சு காட்டுறான். அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கோகோ சின்ன பொண்ணாக இருக்கும் போது அவங்களோட அப்பா ஹெக்டர் நம்ம கோகோ காக்கா வாசிச்சு காமிச்சிருப்பார். ஸோ அந்த மியூசிக் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம மிகேலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த மியூசிக்கை வாசிச்சு காட்டுறான். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோகோ பாட்டிக்கு அந்த ஹெக்டரோட ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த கோகோ பாட்டிக்கு அவங்க அப்பா யாருன்றது தெரிஞ்சிருச்சு, ஞாபகம் வந்துருச்சுல. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை திறந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோவை எடுத்து நம்ம மிகேல் கிட்ட காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வேற யாருதுமே கிடையாது, நம்ம ஹெக்டரோட ஃபோட்டோ தான். அதாவது அவங்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சிருப்பாங்களே அதில் நம்ம கோகோ அதுக்கப்புறம் எல்டா அப்புறம் நம்ம ஹெக்டர் இருப்பாரு. பட் ஹெக்டரோட தலைப்பகுதி இருக்காது. ஸோ அந்த மிஸ் ஆன தலைப்பகுதி இப்போ நம்ம கோகோ கிட்ட தான் இருக்கு. இப்போ அதை மிகேல் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோட்டோவோட ஜாயின் பண்ணி பார்க்குறான். ஜாயின் பண்ணோடனே அது நம்ம ஹெக்டர் தான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ நம்ம ஹெக்டரை ஞாபகமும் படுத்தியாச்சு, அதே மாதிரி அவரோட ஃபோட்டோவும் ஒன்று கிடச்சாச்சு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால மேலே ஹெக்டர் இருக்கார்ல அவரும் பார்த்தீங்கன்னா உயிரோட மறுபடியும் வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா மிகேல் என்ன பண்ணுறான்னா ஹெக்டர் இருக்கார்ல அவர் அவர் பொண்ணுக்காக போட்ட சாங்ஸை லெட்டர்ஸ் எல்லாமே ஆதாரமாக வச்சு அந்த டெல்லா க்ரூஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு, ஹெக்டர் தான் உண்மையான மியூசிஷியன் அப்படின்ற உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்லிடுறான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லா க்ரூஸை எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றுறாங்க. ஒன்று நாங்கள் முழுசாக மறந்துடுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சிலையெல்லாம் சீல் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்து ஒரு வருஷம் கழித்து காட்டுறாங்க. இப்போ ஒரு வருஷம் கடந்து போனதுனால கோகோ பாட்டி இருக்காங்களே அவங்களுக்கு ஏற்கனவே வயசாகிடுச்சு, இப்போ அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டாண்டில் வைக்கிறாங்க. ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா மேல் உலகத்தை காட்டுறாங்க. மேல் உலகத்தில் இப்போ நம்ம ஹெக்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வரதுக்காக அந்த செக் பாயிண்ட்டில் நிற்கிறாரு. ஸோ போன தடவை ஃபோட்டோ இல்லாததுனால அவரால் போக முடியல, இந்த தடவை தான் ஃபோட்டோ இருக்குல்ல. ஸோ இந்த தடவை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவர் கிராஸ் பண்ணி கீழ் உலகத்துக்கு வராரு. ஸோ ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. அதே மாதிரி கோக்கோவும் நம்ம ஹெக்டர் கூட தான் இருக்காங்க, பிகாஸ் அவங்களும் இறந்துட்டாங்களே. ஸோ ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா அந்த மிகேலோட இறந்து போன எல்லா சொந்தக்காரங்களும் அந்த ஒரு நாளைக்கு வந்து சந்தோஷமாக அவங்களோட கீழ் உலகத்தில் இருக்க ஃபேமிலி கூட அந்த ஒரு நாள் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது காய்ஸ் இந்த மூவி? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த படம் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேமிலியை மிஞ்சின ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி சென்டிமெண்டல் எமோஷனல் மூவியாக தான் இந்த மூவியை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டிஸ்னிக்கில் வந்த எல்லா மூவிஸும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த கோகோ மூவியும் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் சில பேர் இது தமிழில் இல்லை அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்கிப் பண்ண ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தாலும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மூவியை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா ஹாரர் மூவிஸ் அதே மாதிரி சைக்கோ த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னு போட்டதுனால்தான் இன்றைக்கி ஃபீல் குட் ஆர் மூவியை சொல்லலாமே அப்படின்றதுக்காக இந்த மூவியை ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் மூவி ஃபீல் குட் மூவிஸ்லாம் ஏகப்பட்டது நிறையவே இருக்குது. ஸோ அதையும் நான் நிறைய பார்த்துருக்கேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்துட்டக்கப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி அனிமேஷன் மூவிஸை நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சிடறா.